रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवणिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मर्विणीयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் மோதம் கூறுகையர்கோள் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்தரவம் ஸ்ரீதிராடத்தீந்து தத்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்ஷணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர ஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. கர்மாணிக்க மலை மேல் மணித்தரன் தாமரை காடுகள் போல் என்பதாக ஆரம்பித்து எட்டாம் பத்திலே ஒன்பதாவது திருவாய்மொழி. இதிலே குட்டநாட்டு திருப்புலியூர் என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய மாயப்பெருமான் எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் போது நாயிகா பாவத்திலே தாம் பராங்குஷ நாயகியாக இருந்து கொண்டு ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய வைபவத்தை நாம் இந்த திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த திருவாய்மொழியிலே பார்த்தோமானால் ஆழ்வாருக்கு ஒரு துக்கம் அப்படிங்கிறது மறந்து போன நிலை. ஆழ்வாருடைய துக்கம் என்னன்னால் எம்பெருமானை பிரிந்திருந்தால் அது துக்கம். சுகம் என்ன அப்படின்னா எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தால் அது சுகம். தத் சம்ஸ்லோஷ சத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்க சுவாவராய் அப்படின்னு பிள்ளான் சாதிப்பார். எம்பெருமானோடு சேர்ந்திருப்பதே சுகம், எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பதே துக்கம். பிரிந்து இருப்பது அப்படின்னு சொல்றது கூட ஆழ்வாருக்கு மனசினாலே பிரிந்து இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மனசினால் எம்பெருமானோட தான் சேர்ந்திருக்கார். எம்பெருமானை விட்டு வேற விஷயத்தை நினைப்பது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா மற்ற மனசினால இல்லை, மொத்தத்தினாலையும் எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும், எம்பெருமானோட பக்கத்திலேயே இருக்கணும். அது இந்த சம்சாரத்துல கொஞ்சம் கஷ்டம். அதனால அப்படி இல்லாமல் எம்பெருமானோடு சேர்ந்தே எப்பொழுதும் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ்வார்க்கு இருக்கு. அது பிரிந்து இருந்தால் அப்ப துக்கத்துல இருப்பார். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா
இவருக்கு அந்த மாதிரி பிரிவும் வரக்கூடாது என்பதாக பார்த்து இவர் நம்மை பிரிந்தால் அது நமக்கு இவரை பிரிவது போல துக்கமானது அதாவது பெருமாளை பிரிந்த ஆழ்வாருக்கு எப்படி துக்கமோ அந்த மாதிரி ஆழ்வாரை பிரிந்தால் பெருமாளுக்கு துக்கமா அதனாலே இவரை இழக்க கூடாது என்பதாக எம்பெருமான் பார்த்து இவரை ஆஸ்வசிப்பதற்காக சேவை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமான் குட்டநாட்டு திருப்புலியூரிலே எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஆழ்வாருக்கு சேவை கொடுத்தார் அந்த எம்பெருமானை சேவித்தார் இந்த ஆழ்வார் சேவித்தார் என்றால் இப்போது சம்ஸ்லேஷம் அதாவது மனசினாலே மட்டுமல்லாமல் சரீரத்தினாலேயும் பலவிதமான கைங்கரியங்கள் எம்பெருமானோடு பண்ண முடிகிறது எம்பெருமானோடு கூடவே வாழ முடிகிறது அதனாலே அந்த ஒரு திருப்தி ஆழ்வார் அந்த திருப்தியோடு கூட அந்த பிரீதியோடு கூட ஆழ்வார் பாடக்கூடிய பாசுரம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஆழ்வாருடைய நாயிகா பாவ பாசுரங்களிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு திருவாய்மொழி பொதுவாக நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பாடும் பொழுது அது விப்ரலம்பமாக அதாவது எம்பெருமானை பிரிந்து ஒரு நாயிகையானவர் அவர் தம்முடைய வியசனத்தை எடுத்து சொல்லுகிறார் அதை பலவிதமாக எடுத்து சொல்கிறார் தோழி முகமாக தாய் முகமாக இப்படியெல்லாம் தான் நாம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்பொழுது எப்படின்னு கேட்டான்னா இதே நாயிகா பாவத்தினே ஆழ்வார் இருந்தாலுமே எம்பெருமானோடு சேர்ந்து அந்த பிரீத்தி அதிசயத்தாலே பேசுகிறார் அப்படிங்கிறது இங்க ஒரு விசேஷம் அப்போ பிரீத்தி அதிசயத்தாலே பேசுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்ப சொல்ல போறேன் முதல்ல பிள்ளானுடைய சீசுக்தியை பார்க்கும்போது எம்பெருமான் நிர்ஹேதுகமாக தன் அழகை காட்டி தம்மை வசீகரித்து கொண்டு தம்மோடு கலந்த கலவியால் தமக்கு வந்த நிர்வத்தியை அந்யாபதேசத்தானே பேசுகிறார் அப்படின்னு இது வரைக்கும் எம்பெருமான் பரம அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தானே முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கண்கள் சிவந்து முதலானதுல அதுக்கு முன்னாடி திருக்கடித்தான நகரும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது எம்பெருமான் ஆழ்வாரோட சேர்ந்து இருக்கான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் கண்கள் சிவந்தையில விசேஷமான அனுகிரகம் பண்ணியிருக்கான் நீர் என்னை விட்டு போக முடியாது ஏனென்றால் எனக்கு விசேஷமாக இருக்கக்கூடியவர் நீர் உம்முடைய ஆத்மா அப்படின்னு சொல்றதானது எனக்கு சேஷமானது அதனால என்னை விட்டு பிரிதி எப்படி இருக்க முடியும் என்பதாக ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டி கொடுத்திருக்கான் எம்பெருமான் அதனாலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன் அழகை காட்டி அப்படிங்கிற தன் அழகு அப்படின்னா தன்னுடைய திருமேனி அழகு அப்படின்னு மாத்திரம் அழகு அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை தன்னுடைய விபூதியான ஜீவஸ்வரூபத்தையும் அழகா காட்டி கொடுத்திருக்காங்க ஜீவஸ்வரூபம் கூட அழகுங்கிறது இப்பதான் புரியுது ஏன்னா எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கும் பொழுது ஜீவஸ்வரூபமும் அழகாக இருக்கு தன் அழகு அப்படின்னா தன்னுடைய திருமேனி அழகு அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா அப்ப ஜீவஸ்வரூபத்தையும் நம்ம வச்சுக்கணும் அப்படி இல்லாட்டானா ஆத்மஸ்வரூபமும் அழகா தானே இருக்கு அதுவும் பெருமாளுடைய திருமேனில இதுவும் ஒண்ணுதானே இதுவும் மங்களம் தானே அப்படிங்கிறார் சாக்ஷாத் சாமி சொல்ற தன் அழகை காட்டி என்பது இவருடைய ஆத்மஸ்வரூபத்தின் மங்களத்தை காட்டினதுக்கு உபலட்சணம் தன் திருமேனியும் காட்டி ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டி அதாவது ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டி இந்த ஆத்மஸ்வரூபம் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறதையும் பார்த்து அதனாலே வேற ஒரு அர்த்தம் சொல்ற எஸ்யா ஆத்மா சரீரம் என்கிறபடியே இவன் திருமேனி ஆகையாலே இதனுடைய மங்களத்தும் அவனுக்கே அழகு ஆகையால் தன் அழகை என்கிற பதத்தாலே இதுவும் கூட விவக்ஷிதமாம் இங்க பரமாத்மாவுக்கு அழகு எதுன்னா ஜீவாத்மா தாங்கிறார் ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சேஷியா இருக்கானோ இல்லையோ அந்த ரீதியில இப்படியாக எம்பெருமான் தன் அழகை காட்டி தம்மை வசீகரித்து கொண்டு தம்மோடு கலந்த கலவி அப்படின்னு சௌந்தர்யம் லாவண்யம் முதலான கல்யாண குணங்களை எல்லாம் காட்டி கொண்டு நீ என்னோடு கூட இருக்கிறவன் அப்படிங்கிறதையும் புரிய வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு அனுபவங்கிறது தனி அனுபவம் தான் வெறும் ஜீவாத்மா அனுபவங்கிறது மோசமானது பெரும் பரமாத்மா அனுபவங்கிறது ஆனந்தமானது அப்படின்னு இருந்தா கூட ஜீவாத்மாவுக்கு சேஷியாக பரமாத்மா அப்படின்னு அனுபவிக்கும் போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கான் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றார்
ஜீவாத்மா பரமாத்மான்னு இல்லாட்டா கூட பெருமாள் பிராட்டின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து அனுபவித்தார், அது ஒரு ஆனந்தம் தானே. துல்லிசீல வயோவிருத்தான் துல்யாபிதேன லட்சணான் ராகவோர்ஹதி வைலேகிம் தஞ்சேயம் அசிதே க்ஷணா அப்படின்னு ஸ்ரீ திருவடி ஆஞ்சநேயர் சொல்றார். அதாவது முதல்ல ஆஞ்சநேயரானவர் ரிஷிமுக பர்வதத்திலே பெருமாளை சேவித்தார், அதுக்கப்புறம் அசோகவனத்தில் போகும்போது அங்கே பிராட்டியை சேவித்தார், அங்கே பெருமாளை சேவிச்சாச்சு, இங்கே பிராட்டியை சேவிச்சாச்சு. அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ற, பெருமாளை சேவித்தார்னு சொல்லும்போது பெருமாளை அனுபவித்தார். உண்மையிலேயே பெருமாளுடைய கல்யாண குணங்கள், அவருடைய திருமேனி அழகு, காம்பீரியம், தீரத்துவம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறார். அப்படிதான் ஒரு ராமாயணம். அதே மாதிரி இப்ப பிராட்டியை சேவிக்கிறார் அப்படின்போது பிராட்டியினுடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய காரூண்யம், சிறையில் இருந்த ஏற்றம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அப்படி இருக்கும்போதே ஆஞ்சநேயருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து திவ்ய தம்பதிகளை அனுபவிக்கணும். அதனால அங்க இருந்துட்டே மனசுனால அசோகவனத்துல இருக்கும்போதே மனசுனால பெருமாளை நினைச்சாரா, நினைச்சா பெருமாள் இவருடைய மனசுல வந்துட்டார். இப்ப பிராட்டி நேரம் இருக்கா, அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு துல்லிய சீல வயோவிருத்தான், எத்தனை துல்லியமா இருக்கா இவா, இவருடைய சீலத்துக்கும் அவருடைய சீலத்துக்கும் பொருத்தமா இருக்கு, இவருடைய வயசுக்கும் அவருடைய வயசுக்கும் பொருத்தமா இருக்கு, இவருடைய விருத்தத்துக்கும் அவருடைய விருத்தத்துக்கும் பொருத்தமா இருக்கு, இவருடைய அபிஜனத்துக்கும் அவருடைய அபிஜனத்துக்கும் பொருத்தமா இருக்கு, இவருடைய லக்கணத்துக்கும் அவருடைய லக்கணத்துக்கும் பொருத்தமா இருக்கு, எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்கு. அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த விதத்திலே பொருத்தம் அப்படின்னு கேட்டான்னா, சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படின்னு எல்லா விதத்திலையும் பொருத்தம் அப்படின்னு கத்தியத்துல சொல்றாரு இல்லையா, பகவான் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யன், அந்த மாதிரியாக சகல விதத்திலையும் பொருத்தம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். ஏன்னா இவர் தசரத சக்கரவர்த்தியோட குமாரர் அப்படின்னா அவர் ஜனக மகாராஜோட குமாரத்தி, இவர் யாகத்துல பாயசத்துல பிறந்தவர் அப்படின்னா அவர் யாக பூமியில அயோனிஜியாக அவதாரம் பண்ணவர், இவர் சமஸ்த கல்யாண குணங்கள் நிரம்பினவராக பிதாவினுடைய வாக்கியத்தை கேட்டு உடனே காட்டுக்கு கிளம்பினவர் அப்படின்னா, அவர் கிளம்பும் போது பர்த்தாவோட தானும் கிளம்பினவர் இவர். இப்படி பார்த்தோம்னா கல்யாண குணங்களாகட்டும் சுரூபங்களாகட்டும் ரூபத்தினாகட்டும் எல்லாத்திலையும் பொருத்தமா இருக்கு. அதனால அதை சேர்த்து வச்சு ஆஞ்சநேயர் அனுபவிச்சாரா, தனித்தனியே அனுபவிச்சது போராது. அந்த மாதிரி ரீதியிலே ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டானா, நமக்கு சுவாமி பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு தாசன் நான் அப்படின்னு அனுபவிக்கணும். பரமாத்மாவுக்கு சேஷன், அவனை விட்டு பிரிய முடியாதவன் நான் அப்படின்னு அனுபவிக்கணும். அதைத்தான் அந்த கண்கள் சிவந்து அப்படிங்கறதுல சொல்ற, இந்த கண்கள் சிவந்துல பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவா தான் கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்துன்னு அவனுடைய திருமேனியை தானே அங்கே அனுபவிக்கிறார். இந்த மாதிரியாக ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை பெருமாள் கொடுத்திருக்கான். இதை நிர்கேதுகமாக கொடுத்தார். நிர்கேதுகம்னா இவர் அதுக்குன்னு தனியா ஒரு உபாயம் எதுவும் பண்ணல, பெருமாள் தன்னுடைய கருணையினாலே கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதனாலே தனக்கு வந்த நிர்விருத்தி, அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை ஒரு பத்து பாசுரத்துல பேசலாம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை பேசுறாராம். மகா ஆனந்த சௌபாகியத்தை அப்படின்னு அந்த சௌபாகியத்தை பேசுறார். இப்போ இந்த ஒரு நிர்விருத்தி அப்படின்னா சந்தோஷம், இதுல ஆழ்வாரே தன்னை மறந்து இருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பெருமாள் சேவை கொடுத்துட்டார். அதுலயும் இப்ப சமீபத்துல சேவை கொடுக்குற பெருமாள்னா குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாள். குட்டநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பிரதேசம் மலையாள தேசத்திலே, அதுல திருப்புலியூர் அப்படின்னு திவ்ய தேசம் இருக்கு. இப்பிராட்டி திருப்புலியூரிலே இருந்தருளிகிற எம்பெருமானோட இயற்கையிலே புணர்ந்து அருளின புணர்ச்சியை அப்படின்னு, குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் அவனோட அப்படி கலந்திருக்காராம் ஆழ்வார். இதை ஒரு நாயிகா பாவத்திலே சொல்றார். ஒரு நாயிகையானவர் நாயகனோடு கலந்து இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த ஒரு சந்தோஷத்துல இருப்ப, தனக்கு பிடிச்சதாத ஒரு நாயகன், தனக்கு பொருத்தமான ஒரு நாயகன், குணங்களாலேயும் ரூபங்களாலேயும் மிகவும் மிகவும் உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு நாயகன், அப்படிப்பட்ட நாயகனோடு ஒரு நாயிகையானவள் சேர்ந்து இருந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு மனசு எப்படி நிறைஞ்சி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறைவிலே ஆழ்வார் இருக்கார். ஏன்னால் எம்பெருமான் தான் நாயகன், ஆழ்வாரை பொறுத்தவரை அவர் நாயகி, எம்பெருமான் தான் நாயகன். அதனாலே புணர்ந்தருளின புணர்ச்சினே சொல்லிட்டார். ரொம்ப சேர்ந்து இருந்துட்டார் ரெண்டு பேரும்.
அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த ஒரு திருப்தி அப்படின்னும் அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னும் அந்த ஒரு நிறைவு அப்படின்னும் அது எப்படி இருக்கும் அந்த நிலையிலே ஆழ்வார் இப்ப இருக்காராம் அதனால தன்னை கூட மறந்து இருக்காராம் இப்படி ஆழ்வார் தன்னை கூட மறந்து இருக்கும்போது என்ன ஆழ்வாருடைய பாவம் என்ன அப்படிங்கிறத பக்கத்துல இப்பெல்லாம் மதுரை கோயில் கிட்ட கேட்டு தெரிஞ்சின்றார் அப்படின்னு சொல்றார் எனக்கு சாக்ஷாத் சுவாமி ரச ஆதிக்கத்தாலே பரவசராய் ஸ்வஸ்வபாவத்தை மறந்து தன்னுடைய சுபாவத்தையும் மறந்து நாயிகாபாவம் ஆபண்ணராய் இந்த மகாந்த சௌபாகியத்தாலே உல்லசித காந்தி கந்தளித சர்வ அவயவராய் இருக்க இந்த ஆச்சரியத்தை கண்டு இவருடைய பரிவரான அனுபந்திகளும் பார்ஸ்வஸ்திரான மற்றுமுள்ள ஜனங்களும் இந்த உல்லாசத்துக்கு ஹேது எது என்று ஜிஜ்ஞாசுக்களாய் இருக்க மதுரு கவி முதலான அந்தரங்கர் இப்போது பரமபுருஷ சம்ஸ்லேஷ மகா ஆனந்த லாபத்தாலே அமிர்த சாகர அந்தர் நிபக்ன சர்வாவயவராய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு அறிவித்தபடி அப்படிங்க அப்படி முதற்கவி ஆழ்வார்லாம் சொல்றாங்க ஆழ்வார்க்கு இப்ப மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை ஆழ்வாருடைய சந்தோஷத்தை தான் இப்பொழுது அந்யாபதர்சத்தாலே பேசுகிறார் வேற விதமாக பிராட்டி என்கிற விதமாக அதை அருளி செய்கிறார் குட்டநாட்டு திருப்புலியூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானோடு இந்த ஆழ்வார் கலந்தருளினார் இந்த விஷயம் வந்து அந்த நாயகியோட கிரகத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியாது அவருடைய அம்மா அவருடைய அப்பா அவ எல்லாம் இந்த பெண்ணுக்கு வயசாகி விட்டதே இதுக்கு ஏதாவது விவாகத்தை பண்ணணுமே இதுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து நல்ல ஒரு உறவு முறையிலே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு மனுஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் வந்து நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு அம்மா அப்பாலாம் நினைக்கிறார் ஆனால் இவளுடைய நிலை என்ன அப்படின்னா ரெண்டு நிலை முதல் நிலை என்னன்னு கேட்டா எம்பெருமானோடு கலர்ந்த ஒரு சந்தோஷத்தினை எல்லாவற்றிலுமே மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது நிலை என்ன கேட்டா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு நாச்சியார் அருளை செய்த மாதிரி மனுஷர் அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்குத்தான் நான் சொந்தம் என்ன பேர் மனுஷருக்குன்னு சொன்னா மூச்சு நின்றுமா மனுஷருக்கு என்று பேச்சு எடுத்தால் உடனே இவருடைய மூச்சு நின்று விடுமா அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ரெண்டு நிலையிலே இருக்கா மனுஷர்களை நினைத்தவே பார்க்க முடியாத ஒரு நிலை எம்பெருமானோடு கலந்தருளின அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிலை ஒரு நிலையிலே மூழ்கி இருக்கா இன்னொரு நிலையும் வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ரெண்டு நிலையிலே இந்த நாயகி இருக்கிறார் இது தெரியல அவ அப்பா அம்மாவுக்கு அவ வீட்டாருக்கு இந்த விஷயம் புரியல புரியாம அவர்கள் எல்லாம் என்ன பண்றா இவளுக்கு தக்க வரனை நாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் மனுஷருடைய உறவு முறையிலே யாராவது நல்லவாளா இருக்காளா அப்படின்னு தேடி அவ பார்த்துட்டு இருக்கா இதை பார்த்து இவளுடைய தோழி இந்த நாயகியுடைய தோழியானவள் அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா அவ இது என்ன அனர்த்தம் ஆயிடுத்தேன் இவரெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறாளே இவளுடைய சுவாவத்தையே அவ புரிஞ்சுக்கலையே இவள் எம்பெருமானோடு கலந்து விட்டு வந்திருக்கிறாள் அப்படிங்கிறதையும் தெரியலையே அவ தெரிஞ்சுக்கலையே அப்ப அவளுக்கு எப்படி சொல்றது என்பதாக தோழி பார்த்தா நேர போய் அவகிட்ட போய் எடுத்து உடைச்சு அப்படிலாம் நீங்க பண்றதெல்லாம் தப்பு அதெல்லாம் இவளுக்கு சரிப்படாது சண்டையெல்லாம் போட முடியாது அதனால நல்ல ஒரு உபாயம் பண்ணா அவ போகிற போக்கிலேயே போறா அவளுக்கு அனுகூலமாகவே இருந்துட்டு அவ பேசுற பேச்சே பேசிட்டு அதே சமயத்துல நாசுக்காக இந்த விஷயத்த சொல்றான் அவ கிட்ட போய் என்ன சொல்றான்னு கேட்டா அவளோட சமான சித்த யாய் அப்படிங்கிற அம்மா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் வயசாயிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் இதுக்காக கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா என்ன கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் ஆனா அந்த திருப்புலியூர் எம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணிடலாமோ அப்படின்னு இந்த மாதிரி சொல்றான் குற்றநாட்டு திருப்புலியூர் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா சரியா இருக்கும் ஏன்னா இவளும் அந்த பெருமானை தான் நினைச்சிட்டு இருக்கான் வேற எதுவும் நினைக்கல அதனால கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் அம்மனோட கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு உபாயத்தை இந்த தோழியானவள் நாயகியுடைய தாயிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னு வரும் இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம் இப்பிராட்டி திருப்புலியூரிலே இருந்தருளுகிற எம்பெருமானோட இயற்கையிலே புணர்ந்து அருளின புணர்ச்சியை அறியாமையாலும் மானிடவர்க்கென்று வேச்சுப்படில் வாழகில்லேன் என்று இருக்கும் சுபாவத்தை அறியாமையாலும் இவளுடைய தாயாரும் உறவு முறையாரும் மனுஷரிலே இவளுக்கு ஒருவனை அன்வேஷித்து
அவனுக்கு கொடுக்கையிலே பிரவர்த்தராகிறபடியை கண்டு மனுஷன் யாரோ ஒருத்தனை பார்த்து பந்துக்கள் எல்லாம் வெறும் இருப்பாள் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்ல தாயாரும் சரின்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். அதை கண்டு இந்த தோழியானவர் என்ன பண்றா, இவள் சுபாவத்தையும் இவள் எம்பெருமானோடு கலந்த கலவையும் அறிந்திருந்த இவருடைய தோழி, அவளுக்கு இவ கதையெல்லாம் தெரியும், ரெண்டு பாவம் இவளுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பகவானை மறக்க முடியாமல் பகவானே நினைவில் இருக்கக்கூடிய பாவம், மனுஷர்களை நினைக்கவே பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பாவம். இதை தெரிந்தவள் தான் சொல்லிற்றை இவர்கள் அங்கீகரிக்கைக்காக அவர் விஷயம் சொல்ல போறா தோழி, ஆனா இவெல்லாம் ஒத்துக்க மாட்டான், குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானோட இவ சேர்ந்து விட்டா அப்படின்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டான். அதனால என்ன பண்ணான்னு கேட்டான், அவர்கள் போற வழியிலேயே போறாளாம், அவர்களோட கூட தானும் சமான சித்தையாய் கொண்டு இவள் திருப்புலியூரில் இருந்தருளின எம்பெருமானுடைய குணங்களாலே வசீகிருதையாய் அவன் திறமல்லது மற்றொன்று அறியாள், எம்பெருமானிடம் ஈடுபட்டவள், எம்பெருமான் இவளை வசீகரித்து விட்டான், அவன் தீரமல்லது மற்றொன்று அறியாள் அப்படின்னு ஆரம்பித்து அந்த தோழியானவள் தாய்க்கு சில விஷயங்களை எல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறாள் என்பதாக ஆரம்பித்து இந்த திருவாய்மொழி இங்கே இருக்கு. இதனால அதாவது சமான சித்தையாக இப்படி பேசலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர்கள்லாம் நிந்தை பண்ணி நீ பேசாம இரு உன்னை யார் கேட்டா அப்படின்னு சொல்லிடுவான், நான் ஒன்று ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு தெரியும் எங்கள் பொண்ணை யாருக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லிடுவாள். அதனாலே அவளோட கூட மெதுவாக பேசி அதே சமயம் இந்த நாயகியினுடைய பாவத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாக இந்த தோழியானவள் அழகாக பேசுகிறாள். 10 பாசுரம் அதுதான், இந்த முதல் பாசுரம் இப்பொழுது. கருமாணிக்கமலை மேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண்கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யவிரான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேர் அன்றி பேச்சிலள் அன்னை வீர் இதற்கு என் செய்கேனோ. குட்டநாட்டு திருப்புலியூரிலே இருக்கக்கூடிய அருமாயன் மாயப்பிரான் இருக்கானே, அவனுடைய திருவேணி கருமாணிக்கமலை போன்ற திருவேணி, அவனுடைய திருமார்பு வாய் கண் கை இதெல்லாம் பார்க்கும்போது கருமாணிக்க மலை மேலே ஒரு குளம், அந்த குளத்திலே பூத்த தாமரை பூக்கள் போல இவனுடைய காய் கண்கள் கைகள் எல்லாமே திருக்கண்கள் எல்லாமே தாமரை பூ பூத்தா மாதிரியாக, ஒரு கருமாணிக்க மலை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல குளத்துல தாமரை பூ பூத்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியிலே இந்த அவயவங்கள் திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் எல்லாமே இருக்கு. இந்த உடை ஆடைகள் செய்ய பிரான், சிவந்ததான உடை ஆடையெல்லாம் உள்ள எம்பெருமான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்றி பேச்சிலர், அவனுடைய திருப்பெயரைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார், வேற எதுவுமே இவள் பேசவில்லையே, அன்னவீர் இதற்கு என் செய்யணும் இதற்கு என்ன செய்வது, ஆனால் அவன் திருநாமத்தை பேசிக் கொண்டிருக்கிறபடியால் அவனுக்கே விவாகம் செய்து கொடுத்து விடுங்கள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பரியம். இந்த பாசுரத்துல பரம தாற்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த தாயாரானவர் கேட்கிறாளா குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானை இவள் ஆசைப்படுகிறார், அவன் பேரை பேசி கொண்டிருக்கிறாள், அவன் திறமல்லது மற்றொன்று அறியாள் அப்படின்னு இருக்காளே, அப்ப தாயார் கேட்கிறாளா அதெல்லாம் சரி, இவளுடைய அழகுக்கு ஏற்ப அவன் அழகா இருப்பனும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்பாளாம், தாய் கேட்கிறாளாம், அதுக்கு பதில் சொல்றா அவனுடைய அழகை சொல்றான், சொல்லி அந்த அழகிலே தானே இவள் அகப்பட்டது என்றார். பிள்ளானுடைய வார்த்தை அழகான வார்த்தை, இவளுக்கு அவன் அழகு ஒக்குமோ என்று கேட்க அவனுடைய அழகிலேயே இவள் அகப்பட்டது என்கிறாள் அப்படின்னு தாய் கேட்கிறாளா, அவன் அழகா இருப்பானா, நம்ம பெண்ணு ரொம்ப அழகாச்சு, அவன் அந்த மாதிரி அழகா இருப்பானா அப்படின்னா, நன்னா கேட்டவங்க அவன் அழகை பார்த்துதான் இவள் தன்னையே இழந்து நிற்கிறாள், அப்படிப்பட்ட அழகை சொல்லக்கூடிய பாசம் திருமேனி அழகை சொல்லக்கூடிய பாசம். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டா, இனி நாம் கோலினவை முடியா அவனையே வரனாக பெற வேணும் என்று கொண்டு அவர்களை நிவர்த்திப்பிக்க அந்த திருப்புலியூர் எம்பெருமானையே வரனாக பெற வேணும், அதனால வேற பெண் வேற வரனெல்லாம் பார்க்க வேண்டாம் என்பதாக இந்த தோழியானவள் தாய்மார்களிடம் சொல்ல, அப்ப தாய் கேட்கிறார், அப்படி சொல்லுகிறேயம்மா அவனுக்கு அழகு உண்டா, என் பெண்ணு ரொம்ப அழகாயிற்று அப்படின்னா,
இந்த அழகியானவள் அவன் அழகிலே தான் ஈடுபட்டு நிற்கிறாள். அதிலே தான் அவள் தன்னையே மறந்து அகப்பட்டு நிற்கிறாள் என்பதாக சொல்லுகிறான். அன்னமீர், இதற்கு என் செய்கேனோ, இதற்கு என்ன பரிகாரத்தை செய்ய போறேன் தாய்களே? அதாவது மற்றொரு ராஜகுமாரனுக்கு இவனை கொடுக்கறவங்கெல்லாம் சொல்றங்களே, இதுக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் பண்ண முடியுங்கிறா. அப்படியெல்லாம் கொடுப்பது சரியா இருக்குமா என்பதாக தாற்பயம். முதல்ல பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது, கருமாணிக்க மலை மேல் மணித்தடம் தாமரை கழுகாடுகள் போல். இந்திரநீல கல்னு ஒரு கல், ஒரு ரத்னம். கல்லுனா என்ன? ரத்தனம். ரத்னத்துல பலவிதம் உண்டு. புஷ்பராகம் அப்படிங்கிறது சிவப்பா இருக்கும், சிலது வெள்ளையா இருக்கும். மரகத கல் அப்படிங்கிறது பச்சையா இருக்கும். இந்திரநீல கல் அப்படிங்கிறது கருப்பா இருக்கும். ஆனால் ரத்னம் ஒழியும், அதனால பிரகாசமா இருக்கும், நல்ல கருப்பாகவும் அதே சமயம் நல்ல பிரகாசமாகவும் இருக்கக்கூடியது இந்த இந்திரநீல கல் அப்படின்னு பெயர். அது ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி ஒன்று இருக்கான். இந்திரநீல கல் அப்படின்னா சின்னதாக தானே இருக்கும். இந்திரநீல பர்வதம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? நல்ல பிரகாசமாகவும் அதே சமயம் கருப்பாகவும். அந்த கருப்புங்கிறது குளிர்ச்சியாகவும் இருக்கும், பிரகாசத்தோடு கூட கருப்போடு சேர்ந்து இருக்கும். அது குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். அந்த மாதிரியான பெருமாளுடைய திருமேனியம் கருமாணிக்க மலை அப்படின்னு. அந்த மலை மேல் மணித்தடம் தாமரை, அதுக்கு மேல ஒரு தடம், ஒரு குளம், அதுவும் மணித்தடம். மணினா அழகான அர்த்தம் இங்க அவ்வளவுதான். அதாவது ரத்னம் போல இருக்கக்கூடிய ஸ்லாக்கியமான உயர்ந்ததான ஒரு தாமரை தடாகம். அதுல தாமரை காடுகள் போல், அதுல தாமரை நிறைய இருக்கு, அது காடுகள் போல இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக திருமார்பு வாய் கை கை உந்தி கால் அப்படின்னு. திருமார்பு, திருனா பிராட்டியார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய மார்பு, அதுக்கப்புறம் திருவாய் திருப்பவள செவ்வாய், கண் கை உந்தி அப்படின்னு அது திருக்கால்கள். அதாவது நோந்தினா நாபி, திருக்கால்கள், இதையெல்லாம் தாமரப்பூ மாதிரி இருக்கான். உடையாடைகள் அப்படின்னு திவ்ய பீதாம்பரம். உடை ஆடை, தமிழை பார்த்தா உடை ஆடையும் ஒன்றா சொல்கிறோம். ஆனால் உடைனா அந்த அறைக்கு பெயர், இடுப்புக்கு பெயர், அந்த இடுப்பிலே இருக்கக்கூடிய ஆடை அப்படிங்கிற அர்த்தத்தில் உடை ஆடைகள் அப்படின்னு. இது எல்லாமே செய்ய சிவந்து இருக்கு. ஏன்னா செய்ய உடை அப்படின்னு தானே சொல்கிறா. சிவந்த வஸ்திரம், அந்த கருமாணிக்க மலையில இது ஒரு சிவந்த வஸ்திரம் எல்லாம் கலந்து அழகாக இருக்கான். இந்திர நீலாஜலம் போலே நீலோஜ்வல துங்க ரமணீயமான திருமேனியும் அந்த அச்சலத்தில் சுப்பிரசன்ன தடாகம் போலே தரங்கிதமான காந்தி மண்டலத்தையும் அந்த தடாகத்தில் பத்மவனங்கள் போலே சிவந்திருக்கிற பக்ஷோ நயன பாண்யாதிகளையும் உடையவன் என்று கட்ட தாற்பரியம் அப்படின்னு. ஒரு அழகான மலை, அந்த மலையில ஒரு தடாகம், அந்த தடாகத்தில் தாமரைப்பூ. அந்த மாதிரியாக எம்பெருமாண்டிய திருமேனி, அந்த திருமேனியில தடாகம் சொல்றது எம்பெருமாண்டிய லாவண்யமா, எம்பெருமாண்டிய அழகுன்னு, ஒட்டுமொத்தமான அழகுன்னு கொள்ளும். அதுவே ஒரு குளம் போல அழகாக இருக்கான். சுப்பிரசன்ன தடாகம் போலே தரங்கிதமான காந்தி மண்டலத்தையும் பிரகாசம் இருக்கும். அது அப்படியே அலை வீசுறது, குளத்துல அலை வீசா மாதிரி எம்பெருமாண்டிய திருமேனி மொத்தமும் அந்த பிரகாசமும் அந்த அழகும் அலை வீசுது. அதுல இந்த தாமரைப்பூ அப்படி எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னு. அதுல இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் எம்மான் அப்படின்னு சொல்லிட்டார் எங்களுடைய சுவாமி. ஏன்னா ஆழ்வார் அந்த எம்பெருமானை சேவித்து எந்த எம்பெருமானோடு சேர்ந்து இருந்து வரா இல்லையா? அதனால செய்யபிரான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்ட நாட்டு திருப்புலியூர் எம்மான் என்னை ஆண்டவன் கீ சொன்ன பிரீதியாலே கொண்டாடுகிறார். திருமால் பிராட்டியோடு சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். செழுநீர் வயல் குட்டநாடு என்கிற திவ்ய ஜனபதத்திலே, திருப்புலியூர் என்கிற திவ்ய நகரத்திலே அருமாயன் ஆச்சரியமானவன் அப்படின்னா என்ன மாயம் அப்படின்னு கேட்டான். விதி சிவ சனகாதி பிறவி துஷ்பிராபனாய் ஆச்சரிய குண சேஷ்டித சாலியான எம்பெருமான் உடைய பேரன்றி பேச்சிலன். பிரம்மாவுக்கெல்லாம் கூட துஷ்பிராபனாக அடைய முடியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி குட்டநாட்டு திருப்புலியூரிலே வந்து இவருக்காக இருக்கான் அப்படிங்கறதுதான் ஆச்சரியம். அப்படிப்பட்ட அருமாயன் பேரன்றி பேச்சிலன், அவனுடைய திருப்பேர், அவனுடைய கல்யாண நாமங்கள், அதை தவிர வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. கல்யாண குணபரங்களான அவன் திருநாமே ஒழிய வேறொரு வார்த்தையும் சொல்லுகிறாள் இல்லை. அவன் குணங்களிலே ஈடுபட்டு நிற்கிறாள். அன்னை மீர், இதற்கு என் செய்கேனோ, இதற்கு என்ன பரிகாரத்தை செய்ய போகிறேன்?
இவளை மற்றொரு ராஜகுமாரனுக்கு கொடுக்கிறது அசக்கியமாய் தோற்றுகிறது. அப்படி அவன் கிட்ட ஈடுபட்டு நிக்கிறாளே, இதுக்கு என்ன பரிகாரம் செய்யறது? இதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் வேற கல்யாணம் பண்ணணும். அதனால இதுக்கு என்ன பண்ண போறோங்கோ? இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதே, அதனால வேற கல்யாணம் கொடுக்கற பேச்செல்லாம் விட்டுருங்கோ. இந்த எம்பெருமானுக்கே இவள் ஏற்றவள் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்றார். திருப்புளியூரிலே இருந்தருள எம்பெருமானுடைய குணங்களாலே வசீகிறது யாய், அவன் திறம் அல்லது மற்றொன்று அறியாள். இனி நாம் கோலினவை முடியா அவனையே வரனாக பார்க்க வேணும் என்று கொண்டு அவர்களை நிவர்த்திப்பிக்க அவர்களும் இவளுக்கு அவன் அழகு ஒக்குமோ என்று கேட்க அவனுடைய அழகிலேயே இவள் அகப்பட்டது என்கிறாள் அப்படின்னு என்னுடைய தாற்பயத்தை சொல்ற. அதாவது இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலும் எம்பெருமாண்டி ஒவ்வொரு வைபவத்தை சொல்ல போறார். இந்த நாயகியானவர் எதுல ஈடுபட்டு இருக்கிறான்னு இந்த முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அழகிலேதானே இவள் அகப்பட்டு இருக்கிறாள், அதனால இவளுக்கு ஏற்றவனாக அழகாக அவன் இருப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொன்னதாக. இரண்டாவது பாசுரம், அன்னைமேர் இதற்கென் செய்கேன் அனிமேருவின் மீதுலவும் துண்ணுசூர் சுடர் ஞாயிறும் அன்றி உம்பல் சுடர்களும் போல் மின்னுன் முடி ஆரம் பல்கலன் தானுடைய எம்பெருவான் புன்னயம் பொழில் சூழ் திருப்புலியூர் புகழும் இவளே. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணங்களை சொல்லுகிறார். திருமேனியே ரொம்ப அழகு, அதற்கு மேல ஆச்சரியமான திவ்ய ஆபரணங்களை உடையவனாக மின்னு நூல்முடி ஆரம் பல்கலன் நல்ல கிரீடங்கள் நல்ல ஹாரங்கள் இன்னும் பலவிதமான ஆபரணங்கள் எல்லாவற்றையும் உடைய எம்பெருமான் திருப்புலியூர் எம்பெருமான் அவனிடம் ஈடுபட்டாள் அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய பாசுரம். அதாவது தாயாரானவர் கேட்கிறாளாம் இந்த தோழியை பார்த்து, அவன் அழகா இருக்கிறான் அப்படின்னு சொன்னீர்கள், அழகு மட்டும் போருமா? அழகுக்கு அழகு கூட்டக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் ஏதாவது அவனிடம் இருக்கிறதா? அதாவது சில பேர் அழகா இருப்பா ஆனா அழகாக காட்டிக்க தெரியாது, சில பேர் அழகே இருக்காது ஆனா நிறைய ஒப்பனைகள்லாம் போட்டுக்கொண்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சில பேர் அழகா இருந்தாலும் அது வெளியில காமிச்சிக்க தெரியாது அப்படிங்கிற ரீதியில் இருக்கும். இவன் எந்த விதத்தை சேர்ந்தவன் அப்படின்னா, அழகுக்கு அழகு கூட்டும்படியாக ஆபரணங்கள் உண்டா அப்படின்னா, இவனுடைய திருவாபரணங்களிலேயே இவள் அகப்பட்டதுன்னு அடுத்த விதத்தை சொல்றார். அதான் பிள்ளான்றது ஒரே வார்த்தை தான் இருக்கு, ஒரே வார்த்தை. அவன் உப்பி தருளினால் இருக்கும் அழகை சொல்லி அவ்வழகிலேயே இவள் விழுந்தது என்கிறாள். ஒப்பி தருளினால்னா ஆபரணங்கள்னாலே தன்னை அலங்கரித்துக் கொண்டான்னு அர்த்தம். எம்பெருமான் தானாக இருக்கக்கூடிய அழகு மாத்திரம் இல்லாமல் ஆபரணங்கள்னாலே தன்னை அலங்கரித்துக் கொண்டு அதனால் இன்னும் அழகு பெறும்போது அந்த அழகிலே இவள் அகப்பட்டு இருக்கிறாள், இவள் விழுந்தது அதிலே அப்படின்னு சொல்றாள். அதனாலே மங்களகரகமான சோபாவகமான அனந்த திவ்ய ஆபரணங்களை காட்டி அடியார்களை தனது தாசனாக வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ. அன்னைமீர் இப்ப பாசுரத்தினுடைய அர்த்தம், அன்னைமீர் இதற்கேன் செய்கேன் அனிமேருவின் மீதுலவும் துண்ணுசூசுடர்ஞாயிரும். ஒரு மேரு பர்வதம், அனிமேரு அழகான மேரு பர்வதம். மேரு பர்வதம்ங்கிறது நல்ல பிரகாசமாக சொர்ணம் போல இருக்கும். அந்த மேரு பர்வதத்து மேலே இருக்கக்கூடிய உலாவக்கூடிய துண்ணுசூசுடர் ஞாயிறு அப்படின்னா சூரியன், லோகத்திலே இருக்கக்கூடிய பிரகாசத்தை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தோடு கூடி துண்ணுனா சேர்ந்து இருக்கக்கூடிய லோகத்துல சூரியனுடைய பிரகாசம் வரும்போது பிரிஞ்சு வந்திருக்கு, அப்படி இல்லாமல் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த பிரகாசம் வந்தா எப்படி இருக்கும்? அது மேரு பர்வதத்துல இருக்குமா? சூழ்னா எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கு. அப்படி சூழ்ந்த கிரணங்களை உடையவரான சூரியன் இருக்கானே ஞாயிறு, அவனும் அன்றியும் அது மட்டும் அல்லாமல் அன்றியும் பல சுடர்களும் போல, அன்றியும் பல சுடர்கள் போல இன்னும் பலவிதமான சுடர்கள், சூரியன் மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ கிரகங்கள் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆபரணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய திருக்கிரீடத்தை பார்த்தால் சூரியன் போல இருக்குமா? மற்ற ஆபரணங்களை எல்லாம் பார்த்தா நட்சத்திரங்கள் கிரகங்கள் போல இருக்குமா? அந்த மாதிரி மின்னுகிற நீள்முடி, மின்னு நீள்முடி அணிவேருவின் மீதுலவும் சுண்ணு சோசுடர் ஞாயிறும்
அன்றியும் பல் சுடர்களும் போல் மின்னு நீள்முடி ஆரம் பல்கலந்தானுடைய எம்பெருமான். அப்படியான கிரீட்டம், அது மேலே ஹாரம், அதுக்கு மேலே பல்கலங்கள் பல ஆபரணங்கள், இதெல்லாம் உடைய எம்பெருமான். அப்படின்னு மேருவை போலே துங்க உஜ்வல ஸ்பிருகணீயமாய் ருக்மா பகவான திருமேனியும் ததிய சிகர தலதமுல்ல சத்யுமணி மண்டலவது தேதீப்பியமான கிரீடத்தையும் ததிய தடா போக நிரந்தர வரிஸ்புரத்யுஜ்வல கிரக நக்ஷத்திர ஜாலவத்து அதிபாஸ்வர பகுலதர பூஷணங்களையும் உடையவனான என்று தாற்பரியம் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். அதாவது மேரு பர்வதம் தான் எம்பெருமானுடைய திருமேனி, அது மேல இருக்கக்கூடிய கிரீடம் தான் சூரியன், அதில் இருக்கக்கூடிய மற்ற ஆபரணங்கள் தான் கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் போல, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு தாற்பரியம். அப்படிப்பட்ட எம்பெருமான் எம்பெருமான் வேற சொல்ற என்னுடைய பெருமான், ஏன்னா இவள் அனுபவித்த பிரீத்தியிலே இருக்கிறபடினாலே இவர்களுக்கு வாய் எழுத்து ஒண்ணாதபடி இத்தனையும் மெய்யாக உடைய என்னப்பன் என்று உகந்து கொண்டாடுகிறார். இப்படியான இப்படிலாம் கூட இருக்குமா கேட்க வேண்டாம், என்னுடைய அப்பனுக்கு மொத்தமும் உண்டு அப்படின்னு சொல்றார். புன்னையம் பொழில் சூறு திருப்புலியூர் புகழும் இவளே, இந்த பெண்புலியானவள் புன்னையம் பொழில் சூர் அப்படின்னா அதாவது அழகான புன்னை பொழில்களாலே சூழ்ந்து இருக்கக்கூடிய, புன்னை மரத்து பொழில்களாலே தூங்க இருக்கக்கூடிய திருப்புலியூர், அந்த திருப்புலியூர் புகழ் புகழும் ஸ்லாகியா நிற்கிறாள். புலியூர் புகழும் இவளே புன்னையம் பொழில் சூழ் திருப்புலியூர் புகழும் இவளே, அந்த திருப்புலியூரையே புகழும், எப்பவுமே புகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. இவள் வார்த்தை சோலையில் கலந்தார் வார்த்தை போலே இரான் என்றது அத்தியந்த பாலையான இவள் அவனை எங்கே கண்டாள் என்று நினைத்திராதே கொள்ளுங்கள். புஷ்பாபஜயார்த்தமாக போய் புன்னாகவனத்திலே அவனை கண்டு அவனுடைய ஆபரண சோபையிலும் அவ்வூர் சோலைகளுடைய ராமண இயக்கத்திலையும் நிவக்ன சக்தியாய் இருக்கிறாளாக தோற்றுகிறது இல்லையோ இவள் வார்த்தையிலே என்று கருத்து அன்னமேல் இதற்கு என் செய்கேன்னு முதல். அதாவது இவள் வார்த்தை சோலையில் கலந்தார் வார்த்தையிலே இறால் என்றது, அந்த திருப்புலியூர் எம்பெருமானை எங்கே பார்த்தால் எப்படி பார்த்தாள் அப்படிங்கறத சொல்ற மாதிரி இந்த பாசனம் இருக்கான். இவள் ஒரு சமயம் புன்னையம் பொழில் சொல் திருப்புலியும் சொல்றபடியான அந்த புன்னை பொழியிலே இவள் போயிருக்கும் போது அந்த ஊரினுடைய ஒரு அழகிலே இவள் ஈடுபட்டு கொண்டு நிற்கும் போது அந்த உத்தியானத்திலே இவள் ஈடுபட்டு கொண்டு நிற்கும் போது அங்கே எம்பெருமான் வர அந்த எம்பெருமான் திருமேனியை பார்க்கும் போது அதிலேயும் பலவிதமான ஆபரணங்கள்லாம் இருக்க அப்போ மறக்க முடியாதபடியாக எம்பெருமானுடைய திருமேனியும் அந்த திருவாபரணங்களையும் அந்த புன்னை தோட்டத்தையும் அவள் என்னைக்குமே மறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. இவள் வார்த்தையை பார்த்தா அது தெரியலையா அன்னமேல் இதற்கு என் செய்கிறேன், அவருடைய ஆபரண சோபையிலும் அது காணப்பெற்ற இடமான திருச்சோலையிலும் ஆக்கிருத்தி சித்தியாக இருக்கிற இதற்கு வளர்த்த உங்களாலும் காத்து கொண்டிருக்கிற என்னாலும் அன்றிக்கே வந்திருக்கிற இதற்கு என் செய்கேன், என்ன பரிகாரம் செய்யக்கடுவேன். நீங்கள் அவளை வளர்த்தீர்கள், நாங்கள் அவளோட கூட இருந்துருக்கோம், ஆனால் அவள் மனசு உங்களிடமும் என்னிடமும் இல்லை, இந்த புன்னை தோட்டத்திலேயே இருந்துருக்கு, அங்கேதானே எம்பெருமானை கண்டாள், அந்த எம்பெருமானை கண்டு அந்த எம்பெருமானோடு கலந்தருளினபடியினாலே அவனுடைய திருமேனி அழகிலேயும் திருவாபரண அழகிலும் ஈடுபட்டபடியினாலே அதையே பேசிக் கொண்டிருப்பாள் இவள் வார்த்தை அப்படின்னு இருக்கே இதை பார்த்தும் உங்களுக்கு தெரியவில்லையா, அதைத்தானே இவள் புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த பாசுரத்திலே திருப்புலியூர் எம்பெருமானை புகழும் அப்படின்னு சொல்லாமல் திருப்புலியூர் புகழும் இவளே அப்படின்னு சொல்லியிருக்கப்படினாலே எம்பெருமானிடம் ஈடுபட்டது போலே எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணத்திடம் ஈடுபட்டது போலே எம்பெருமானை சேர்த்து வைத்த இடமான புன்னை பொழில் இருக்கு இல்லையா அந்த பொழிலும் இவள் ஈடுபட்டு அந்த ஊரையும் மறக்காமல் அதையே புகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற தாற்பயம் வரும்படியாக இங்கு சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அன்னமேரிதற்கன் செய்கேன் அனிமேருவின் மீதுலவும் துண்ணுசோசுடர்ஞாயிரும் அன்றியும் பல் சுடர்களும் போல் மின்னின்முடியாரம் பல்கலந்தானுடைய எம்பெருமான் புன்னையம் பொழில் சூழ் திருப்புலியூர் புகழும் இவளே புகழும் இவள் நின்றீரா பகல் என்பதாக மேற்கொண்டு தாயார் வந்து சில கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்.
தாயாருக்கு என்னன்னு கேட்டா இவளுக்கு ஏற்றவனாக அவன் இருப்பானா அப்படின்னு அதற்கெல்லாம் தோழி பதில் சொல்லிட்டே வருகிறாள் என்பதாக இங்கே தொடர்ந்து பாசுரங்கள் வரப்படும். இங்கே தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை பார்க்கும்போது வைலக்ஷண்யாத் சமூர்த்தேஹே மகுட முக மகாபூஷணே பூஷிதத்வாத் ஸ்வார்ஹானேகாயுதத்வாத் பிரளய சகிதயோ ஜீவனே கர்ஷகத்வாத் भव्यत्वाद्यैश्च सम्पन्निरवधिगतया आश्चर्यचेष्टत्वयोगात् निष्ठां दास्ये स्वकीये प्रकटयति हरिश्च इत्यथ ज्ञायितेन இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லக்கூடிய குணம் நிஷ்டாம் தாஸ்யே ஸ்வகீயே பிரகடயதி அதாவது எம்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறான் நீங்கள் எனக்கு தாசர்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறான் இதைத்தான் போன திருவாய்மொழியை பார்த்தோம் கண்கள் சேர்ந்துங்கிற திருவாய்மொழியில இப்ப என்ன கேட்டா புரிய வச்சது மாத்திரம் இல்லாமல் அதிலே நிஷ்டை இருக்கும்படி பண்ணுகிறான் அதை மறக்காதபடி எம்பெருமான் பண்ணுகிறான் சகிய தாசியத்திலே நிஷ்டையை பிரகடீகரியான் இருக்கிறான் நீங்கள் தாசர்கள் தான் நான் உங்களுக்கு சுவாமி தான் என்னிடம் ஈடுபட்டு கொண்டிருங்கள் அப்படின்னு இந்த ஈடுபாட்டை வளர்ப்பவனாக தன்னுடைய திருமேனி அழகை காட்டி அதை உறுதிப்படுத்துகிறான் எம்பெருமான் அப்படிங்கிறது அதாவது எம்பெருமானுக்கு தாசர்கள் நாம் அப்படிங்கிறதை புரிய வைப்பது மாத்தமில்லாமல் அதை உணர வைத்து அதிலே நாம் ஈடுபடும்படியாக அதிலேயே நாம் நிலை நிற்கும்படியாக எம்பெருமான் தன்னை பிரகடீகரித்துக் கொள்கிறான் தன்னுடைய சேவையை அத்தனை ஆச்சரியமாக கொடுக்கிறான் என்பதாக அர்த்தம் அதை இந்த திருவாய்மொழியிலே சொல்லும் போது முதல் பாசுரத்திலே வைலக்ஷண்யாத் ஸ்வமூர்த்தேஹே ஸ்வமூர்த்தேஹே தன்னுடைய திருமேனியானது விலக்ஷணமானது மிகவும் அழகானது கருமாணிக்க மலை மேல் சொன்ன மாதிரியாக மிக அழகான விலக்ஷணமான திருமேனியை உடையவன் அந்த திருமேனியை காட்டிக்கொண்டு எம்பெருமான் நீங்கள் எனக்கு தாசர்கள் என்பதை நாம் உணரும்படி செய்கிறான் நாம் அதிலே நிலை நிற்கும்படி செய்கிறான் இரண்டாவது விஷயம் மகுட முக மகாபூஷணைகி பூஷிதத்வாது மகுடம் முதலான மகாபூஷணங்களாலே பூஷிதத்வாத்து மகா ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு கிரீட்டம் கூட சூடாவதம் சமக்கர குண்டலன்னு ஆரம்பித்து கத்தியத்திலே சொல்லுகிற மாதிரியாக கிரீட்டத்திலிருந்து ஆரம்பித்து உயர்ந்ததான ஆபரணங்களை உடையவன் அந்த ஆபரணங்களோடு கூடி இருக்கிறபடியினாலேயே நான் உங்களுக்கு சுவாமி நீங்கள் தாசர்கள் என்பதை நிலை நிற்கும்படியாக அந்த அழகினாலே வசீகரித்தவன் அப்படின்னு அர்த்தம் மின்னு நீள்முடி அப்படின்னு சொல்லச்ச கூட ஆரம்பத்துல முதல்ல கிரீட்டம் சொல்ற கத்தியத்துல சொல்லச்ச கூட முதல்ல கிரீட்டத்தை சொல்ற அதாவது கிரீட்டம் முதலான ஆபரணங்கள் ஆபரணத்துல முதல்ல ஏதாவது ஒண்ணு ஆபரணம் ஆரம்பிக்கணும் இல்லையோ அப்ப கிரீட்டம் முதலான ஆபரணங்கள் சொல்றதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு கிரீட்டத்தினுடைய பெருமை எல்லா ஆபரணங்களை காட்டணும் கிரீட்டத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதாம் அது கிரீட்டம் இருக்கு அப்படின்னாலே சர்வருக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கிறதை அது பிரகாசிக்கும்படியாக அப்போ சர்வேஸ்வர தேவேஸ்வரத்துவம் மிக தரிசித்தும் சமஸ்தே அப்படின்னு சொல்றபடியாக அப்படி பிரகாசிக்கும்படியாக இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டான்னா மின்னு நீள்முடி அப்படின்னு மிகவும் பிரகாசத்தோடு கூட மிகவும் உயரத்திலே இருக்கிறபடியினாலே எம்பெருமானை அப்படி மேலிருந்து சேவிக்கும் போது முதல்ல எம்பெருமானுடைய திருமுகம் சேவையாகும் போது அதற்கு மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய எம்பெருமானுடைய கிரீடமானது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமானுடைய திருமுகமே கிரீடத்தோட சேர்ந்துதான் அழகா இருக்கும் எங்கேயாவது கிரீடம் இல்லாமல் பெருமாள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியுமா நம்ம சேவிக்கிற பெருமாள்கிட்டயே நம்ம நினைச்சு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கிரீடத்தோடு கூட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அந்த கிரீடம் முதலான திருவாபரணங்கள்னாலே அலங்கிருதனாக பூஜிதாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே நிஷ்டாம் தாஸ்யே ஸ்வகீயே பிரகடயதி ஹரிஷ்சேத் யத அஜ்ஞாயிதேன இப்படியாக அம்மாழ்வாரானவர் எம்பெருமானை இங்கே அனுபவிக்கிறார் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்